ராணிப்பேட்டை காரை பகுதியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார நிறைவு விழா மாவட்ட வருவாய் அலுவலர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு பேசினார். ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 55 பள்ளிகளில் 3419 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மனித நேயம் குறித்து நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பரிசுகளையும் அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். அதனால இருந்தாலும் மட்டும் மனிதர்கள் கேட்கிறாங்க, அந்த மாதிரி மோசமான அவங்க நாட்டு கடிதத்துக்கு கேட்கிறாங்க. அதுக்குதான் இதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெளிவுபத்துக்கு தான் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீண்டாம ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 24-30 வரை அனைத்து மாவட்டங்களும் ஆதிராவிட மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மனிதன் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால அது நமது முதல்வர்கள் அவர் சொன்னார், கல்விக்கு எப்பவுமே கலைஞர் எப்படியோ அதே மாதிரி வரும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். நானும் அவர் சொன்ன மாதிரி செயற்கிட்ட பேசினா அந்த மேடம் கிட்ட மினிஸ்டரும் அவங்களோட பேசுறேன். பொதுவாக நிதி முதல் எங்கடா யாருக்கடா கொடுக்கணும்னா இந்த மாதிரி பள்ளிகளுக்கு தான் நிதி கொடுப்பார். இதுதான் முன்னேற்றம் நம்ம சொல்றோம், இது முன்னேற்றம் காட்டணும். நானும் சென்ற போற ஒரு அமைச்சர் நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கல்விக்காக அவர் சொன்னார். காமராஜர் நிஜமா காமராஜர் தான் மத்திய உணவு எடுத்தாந்தவரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து இது சத்துணவு ஆக்கினாரு. அந்த சத்துணவு கலைஞர் வந்து நிஜமா உண்மையான சத்துணவு ஆக்கிறவன் கலைஞர் முட்டை போட்டு கல்விக்கு அவர் இருந்தாலும் கலைஞர் எப்படி கல்விக்கு முக்கியம் அதுக்கு போலதான் இவரும் கலைஞர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் அவர் 2006 ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்று அறிவித்தார், ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண்மணி பிறந்தா அந்த பெண்மணி திருமணத்துக்கு உதவி கொடுக்க சொன்னார். நாங்கள்லாம் பண்ணா போய் சட்டமன்றத்தில் போய் கேட்டோம், இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குங்க, எட்டாவது படிக்கணும்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னால் அப்படியாவது அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் ஆக மாட்டாங்களா, கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க, அதுக்கு தான் அந்த ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம், அப்படியாவது அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு. அது மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்தவன் இல்லம் தேடி கல்வி. அதே மாதிரி சொன்னாங்க, அவர் சொன்னார் கௌதம் அவர் எத்தனை மெடிக்கல் காலேஜ் நம்ம மாவட்டத்தில் இப்போ படிக்கிற அங்க
கவர்மெண்ட் ஸ்கூல் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கட்சி உடனே அதெல்லாம் ஃப்ரீ, பணமே கிடையாது அவங்க ஃப்ரீயா படிக்கிறோம். மாடர்ன் ஸ்கூல் இன்னொன்று ஆரம்பிச்சாங்க. 10-12 நல்லா படிக்கிற பசங்க, எந்த ஜாதி எல்லாம் கிடையாது, இவங்களை தனியாக வச்சு ஒரு ஸ்கூல் நடத்தி இவங்களுக்குன்னு தனியாக ஆரம்பிச்சிடாங்கன்னா ஆரம்பிச்சு ஆர்ப்பாட்டம் ஆரம்பி. அது வந்து அவங்களுக்கு பலவித எத்து, நீ வந்து நீட்டு என்னென்ன நீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா ட்ரைனிங் அதில் ஃப்ரீயா. அதே மாதிரி இன்னைக்கு யாரா யார் இருந்தாலும் 6-11 பிடிச்ச மனு காலேஜுக்கு போனோம்னா மாசம் 1000 ரூபா அவனுக்கு. இதெல்லாம் சாதாரண இல்லை. சாதாரண காரணம் என்னன்னா அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஆதிராவிட பள்ளியில படிக்கிறவங்க 7% தான் படிப்பாங்க, அதுதான் உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால அவங்க முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு ஒரு திட்டத்தை எந்த எந்த துறை எடுத்துக்கிறாலும் அந்த மாதிரி மகத்தான திட்டம். அதனால நம்ம ஒன்று மேல கவலைப்படியே தேவையில்லை. மனித நேயத்தை பத்தி இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறவர்கள் மனித நேயத்தில் யாராலும் அசக்க முடியாது. வாய்ப்பு நன்றி கொடுக்க நன்றி வணக்கம். ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நல பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. Thank you.
எந்த மதம் எவ்வளவு தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனம் மட்டுமே மனித நேயம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது நிறுத்திக்கு. அதை நாம எவ்வளவு விஷத்தை போட்டு எவ்வளவு நஞ்ச ஓட்டி அதை மறைக்கணும்னு நினைச்சாலும் அந்த மனித நேயம் வெளியே வந்துட்டே தான் இருக்கும். அதை விஷத்தை போட்டு மறைக்க நினைக்காதீங்க, உரத்தை போட்டு வளங்க, வளர்ந்துட்டே இருக்கட்டும், மனித நேயம் பெருகட்டும், தீண்டாமை ஒழியட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.